சிவாய, சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரி தொடர்பாக நான்கு ஜாமங்கள் நடைபெறுகின்ற பூஜைகளிலே இந்த ஜாமங்களுடைய சிறப்புகளை, இதன் அடிப்படையிலே இந்த ஜாமங்கள் கணிக்கப்படுகின்றன சிந்தனைக்குக் கொள்வோம். உலகெங்கும் வாழுகின்ற உலகக்கோவில் வேல்கோவில் என்கின்ற அந்த இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பு இடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொண்டு சிவராத்திரியை பற்றிய சிந்தனைக்கு கொள்வோம். சிவனுடைய விரதங்களிலே உயர்ந்ததும் மகோன்னதமானதும் சிறந்ததுமாகியது இந்த மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகின்ற மாசி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை சதுர்த்தசியிலே அனுஷ்டிக்கின்ற விரதம். இந்த சிவராத்திரி விரதமானது ஐந்து வகைப்படும். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி விரதமானது மாசி மாதத்திலே அபரபக்ஷத்து சதுர்த்தசியிலே அனுஷ்டிக்கப்படுவது. திரையோதசியும் சதுர்த்தசியும் நிற்கின்ற நாள் சிறப்பை தரக்கூடியது. திரையோததி சக்திக்குரியதாகவும் சதுர்த்தசி சிவனுக்குரியதாகவும் கொள்ளப்படுவது. அவ்வாறு இந்த சிவராத்திரி விரதம் உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்கள் எல்லோராலும் கொண்டாடப்பட்டு வருவது, விரத அனுஷ்டானங்கள் செய்யப்பட்டு வருவது. நாம் விரதம் என்கின்ற பொழுது பல்வேறு வகையான விரத அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு வகையான சிறப்பான விரதங்கள் தொடர்ச்சியாக அந்த விரதங்களிலிருந்து ஆவணி சௌத்தியிலே விரதம், புரட்டாசியிலே நவராத்திரி விரதம், ஐப்பசியிலே கந்தசஷ்டி விரதம், அதேபோல் கார்த்திகையிலே சபரிமலை ஐயப்பன் விரதம், மார்கழியிலே திருவாதிரை முன்னிட்டு திருவம்பாவை விரதம் என்று ஒவ்வொரு மாதங்களும் பல விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். அதிலே இந்த சிவராத்திரி விரதமானது ஒரு சிறப்பை தரக்கூடியது, மகிமையை தரக்கூடியது, வாழ்வில் உயர்வை எல்லாம் தரக்கூடியது. இந்த சிவராத்திரியிலே சிவனுடைய சிந்தனையிலே இருந்து அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள், கூட்டு வழிபாடுகள், சிவபுராணம், சிவபஞ்சாட்சர மந்திரங்களை ஜபம் செய்வது ஒரு தனித்துவமான சிறப்பை தரக்கூடியது. புலன்களெல்லாம் அடங்கி ஜீவனம் இறைவனோடு ஐக்கியப்படுகின்ற பொழுது இந்த ராத்திரி எனப்படும். அதிலே இந்த சிவனுக்குரியதாகிய இந்த சிறந்த விரத அனுஷ்டானத்திற்குரிய சிவராத்திரி விரதத்திலே இந்த நான்கு யாம பூஜைகள் என்று வழிபாடு செய்வார்கள். இந்த நான்கு யாமங்களாக இந்த பூஜைகள் நடைபெறும். அவ்வாறு இந்த நான்கு யாமங்கள் என்பது எதனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவது என்பதனை நாம் சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். பொதுவாக 60 நாழிகை கொண்டது ஒரு நாள். அந்த 60 நாழிகை என்கின்ற பொழுது 24 மணி நேரங்கள். பகல் பொழுது 30 நாழிகை, ராப்பொழுது 30 நாழிகை. பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். காலையிலே சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையிலே மறைகின்ற 6 மணி வரையிலே 12 மணி நேரம். மாலை 6 மணிக்கு பின்பு சூரியன் மறைந்த பின்பு அதிகாலையிலே சூரியன் உதிக்கிற வரையிலே 12 மணி நேரம். இது 30 நாழிகைகள். பொதுவாக இந்த 7.5 நாழிகை கொண்டது ஒரு ஜாமம். நாங்கள் இந்த ராப்பொழுது 30 நாழிகை, பகல் பொழுது 30 நாழிகை. இந்த ராப்பொழுது 30 நாளிகையை நான்கு யாமங்களாக வகுக்கப்படுகின்ற பொழுது
ஒரு ஜாமம் என்பது ஏழரை நாழிகை கொண்டது. முப்பதை நான்காக பிரிக்கின்ற பொழுது ஏழரை ஏழரை நாழிகைகள். எனவே இந்த ஏழரை நாழிகை என்பது மூன்று மணி நேரம். இரண்டரை நாழிகை ஒரு மணித்தியாலம். ஏழரை நாழிகை மூன்று மணித்தியாலம். இந்த மூன்று மணித்தியாலப்படி நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்படுகின்ற பொழுது முன் நான்கு பன்னிரெண்டு. இந்த பன்னிரெண்டு மணி நேரம் ராப்பொழுது சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலையிலே சூரியன் உதிக்கிற வரை இருக்கின்ற இந்த பன்னிரெண்டு மணி நேரம். இந்த முப்பது நாழிகைகளை நான்காக வைக்கப்படுகின்ற பொழுது ஏழரை நாழிகை ஒரு ஜாமம். ஏழரை நாழிகை என்பது மூன்று மணித்தியாலம். எனவே இப்போ ஆறு மணிக்கு அப்புறம் ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி வரையிலே முதலாம் ஜாமம், பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரையிலே இரண்டாம் ஜாமம், ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி வரையிலே மூன்றாம் ஜாமம், நான்கு ஐந்து ஆறு மணி வரையிலே நான்காம் ஜாமம். இதுதான் அந்த நாழிகைகளை பிரித்து கணக்கெடுத்து ஜாமங்களாக வகுத்தார்கள். அதில் இந்த இரண்டாவது ஜாமம் என்பது நடுநிசியிலே வருகின்ற பொழுது அதுதான் லிங்கோற்பவ காலம். மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்து தேயும் ஆசி பன்னாங்காம் பக்கத்து அரை இருள் யாமம் தன்னில் தேசினார் சோதி சுடரொளியாய் தோன்றினான் காசிலானம் பெருமான் தன்னுரு காட்டி நின்றான். இறைவன் ஜோதி வடிவமாக தன்னுரு காட்டி நின்ற நிலை இந்த நடுநிசியிலே. இதைத்தான் ஆகமங்களிலும் ஜாமத்வயா தர்வா கடிகையா மகாநிசை. ஜாமத்வயம் துவயம் என்றால் இரண்டு. ஜாமத்வயம் இந்த இரண்டாவது ஜாமத்திலே லிங்கோற்பவராக இறைவன் தோன்றிய நேரமே மகா சிவராத்திரி என்று ரட்சிக்கப்படுவது. எனவே நாங்கள் முதல் ஜாமம் பூஜை என்பது ஆறு மணிக்கு அப்புறம் ஆரம்பமாகி மூன்று மணி நேரம் ஏழு எட்டு ஒன்பது மணி வரையிலே முதலாம் ஜாம பூஜை, பத்து பதினொன்று பன்னிரெண்டு மணி வரையிலே இரண்டாம் ஜாமம். அதுதான் லிங்கோற்பவ காலம். இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றியது. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியானவன் என்று போற்றப்படுபவர். இந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று ஆணவம் கொண்ட பொழுது இருவருக்கு நடுவிலே இந்த ஜோதியாக தோன்றி இந்த ஜோதியினுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று அசநீதி கேட்க, இந்த படைக்கின்ற தொழில் புரிகின்ற பிரம்மதேவன் முடியை தேடுவதற்காக அன்னப்பட்சி வடிவம் கொண்டு மேலே செல்லுகின்றான், காக்கும் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவானவர் வராக அவதாரம் பன்றிய அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அடியை காண செல்லுகின்றார். இருவராலும் அடியையும் காண முடியவில்லை முடியையும் காண முடியவில்லை. இதில் இன்னொரு நமக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் தெரிகிறது. மேலே சென்ற பிரம்மதேவர் கல்விக்கு அதிபதியாகிய கலைவாணி சரஸ்வதியினுடைய பர்தா கணவர். கல்வி எப்பொழுதும் மேலோக்கியே சென்று கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் அன்னப்பட்சி வடிவம், இந்த அன்னப்பட்சியானது பாலோடு நீரை கலந்து வைக்கின்ற பொழுதிலும் நீரை விலத்தி பாலை மட்டும் பருகுகின்ற புத்தி கூர்மை உடையது. அறிவு எப்பொழுதும் மேலோக்கி செல்லும் என்ற வகையிலே கல்விக்கு அதிபதியாகிய கலைவாணியுடைய கணவனாகிய பிரம்மதேவர் முடியை காண மேலே செல்லுகின்றார், காண முடியவில்லை. செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியுடைய கணவன் மகாவிஷ்ணு. செல்வம் எப்பொழுதும் பூமிக்குள்ளே தான் இருக்கும். தங்கங்கள் வைரங்கள் நவரத்தினங்கள் எல்லாமே பூமியிலே தான். அதே போல் தானியங்கள் விளைவதும் இந்த பூமியிலே. எனவே இந்த செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியுடைய கணவர் மகாவிஷ்ணுவானவர் பூமியை தோண்டி
அடியை காண செல்லுகின்றார், இரவலால் முடியவில்லை. இதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவம், கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது, செல்வச் செருக்கினாலும், நான் பெரிய பணக்காரன், என்னிடத்திலே வசதி இருக்கிறது, நான் பெரியவன் என்ற ஆணவம் இருந்தால் இறைவனை காண முடியாது. கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது, செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது, அன்பினாலே மட்டும் இறைவனை காண முடியும். அதனால் தான் அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னார். அந்த வகையிலே இந்த இரண்டாம் யாமத்திலே தான், இரண்டாம் காலத்திலே தான் ஜோதி வடிவமாக இறைவன் ஜோதி பிழம்பாக தோன்றியது. எனவே இரண்டாம் யாமம்தான் லிங்கோற்பவ காலம். இது பொதுவாக பல ஆலயங்களிலே அது நடைமுறையிலே மூன்றாம் யாமந்தான் நாங்கள் செய்து வந்தோம், மூன்றாம் யாமந்தான் என்று 12 மணிக்கு மூன்றாம் யாமம் என்று செய்கின்ற ஒரு சில ஆலயங்களும் இருக்கின்றன. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆலய நிர்வாக சபையினர்கள், ஆலய குருமார்கள், இந்த யாமம் என்றால் என்ன, எதன் அடிப்படையிலே யாமங்கள் பிரிக்கப்படுவது என்பதனை கணக்கிலே கொள்ள வேண்டும். என முன்னோர்கள் அழகாக வகுத்து வைத்தார்கள். இந்த 30 நாழிகைகளை நான்காக வகுக்கின்ற பொழுது 7.5 7.5 7.5 இந்த 4 யாமங்கள். எனவே 7.5 நாழிகை என்பது 3 மணி நேரம். அந்த வகையிலே 10 மணி 11 மணி 12 மணி இந்த லிங்கோற்பவ காலம் என்கின்ற இரண்டாம் யாம பூஜை வழிபாடுகள். 1 மணி 2 மணி 3 மணி வரையிலே மூன்றாம் கால பூஜை, 4 5 6 மணி வரையிலே 4ஆம் யாம பூஜை என்கின்ற வகையிலே செய்யப்படுவது. எனவே இது இந்த லிங்கோற்பவ காலம் என்பது இரண்டாம் காலமே தவிர மூன்றாம் காலம் கிடையாது. நடுநிசியிலே இந்த ஜோதி வடிவமாக இறைவன் தோண்டி அடியவர்களுக்கெல்லாம் அறிவுறுகின்ற வகையிலே அமைந்த இந்த மகா சிவராத்திரியை உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கின்றார்கள். வழிபாடு செய்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த யாமம் என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வசதிக்காக 7 மணிக்கு 1ஆம் யாமம், 10 மணிக்கு 2ஆம் யாமம், 12 மணிக்கு 3ஆம் யாமம் என்று வழிபாடுகள் செய்வதிலே பலனில்லை. ஆகம விதிகள் இது நமக்கு புராணத்திலும் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன. தமிழிலும் முதுமொழி காஞ்சி என்கின்ற நூலிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாம் காலமாகிய இந்த லிங்கோற்பவ காலம் வரையிலாவது கண் விழித்திருக்கின்றவர்கள் எல்லா விதமான சிறப்புகளையும் பெறுவார்கள். 2ஆம் யாமந்தான் லிங்கோற்பவ காலம். 4 யாமங்களும் கண் விழித்திருக்க முடியாதவர்கள் இரண்டாம் காலமாகிய லிங்கோற்பவ காலம் வரையிலே நள்ளிரவு 12 மணி வரையிலே விழித்திருந்து சிவபுராணங்களை ஜபித்து சிவசிந்தனையிலே இருக்கின்ற பொழுது சிவனுடைய பரிபூர்ணமான திருவுருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாக இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நாமும் பக்தி சிரத்தையோடு அனுஷ்டித்து இறையுருளை பெறுகின்ற வகையிலே நமக்கு இந்த சிவராத்திரி அமைந்திருக்கின்றது. சிவராத்திரிக்கு கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக திரைப்படங்களை பார்ப்பதோ, களியாட்டங்களிலே கலந்து கொள்வதோ, அல்லது சும்மா வீதி வீதியாக நடந்து செல்வதிலேயோ பலனில்லை. சிவ சன்னிதானங்களிலிருந்து சிவ சிந்தனையோடு இருந்து இந்த சிவபுராணம், அதேபோல் லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர மந்திரங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். வாழ்விலே ஒரு நாள் அந்த சிவனுக்குரிய ராத்திரியாகிய சிவராத்திரியிலே நாம் எல்லோரும் சிவசிந்தனையோடு இருந்து இரண்டாம் யாமமாகிய லிங்கோற்பவ காலத்தில் வரையிலாவது கண் விழித்திருந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. 4 யாமங்களும் கண் விழித்திருக்க முடியவர்கள் தாராளமாக கண் விழித்திருக்கலாம். முடியாதவர்கள் இந்த நள்ளிரவு 12 மணி வரையிலே 2ஆம் யாமம் லிங்கோற்பவ காலம் வரையிலாவது கண் விழித்திருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே அனைத்து மக்களும் இந்த யாமம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லி இது வளமை, நாங்கள் 3ஆம் யாமந்தான் லிங்கோற்பவ காலம் என்று 12 மணிக்கு செய்வோம் என்று செய்யக்கூடாது. புரிந்து கொள்ள வேண்டும்,
இந்த ஜாமங்கள் எதன் அடிப்படையில் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஏழரை நாழிகை கொண்டது ஒரு ஜாமம், இரண்டரை நாழிகை ஒரு மணித்தியாலம். எனவே இந்த ஏழரை நாழிகை என்பது மூன்று மணித்தியாலங்கள், மூன்று மணித்தியாலம் ஒரு ஜாமம். நான்கை பிரிக்கின்ற பொழுது முன்னான்கு பன்னிரண்டு, சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் உதிக்கிற இருக்கிற 12 மணி நேரம், அந்த 30 நாழிகைகள் தான் இந்த ஜாமங்களாக நான்காக வகுக்கப்பட்டது. அந்த வகையிலே இந்த லிங்கோற்பவ காலமாகிய ரெண்டாம் ஜாமமே சிறந்தது உயர்ந்தது என்பதனை எல்லாம் சிந்தனையில் கொண்டு லிங்கோற்ப காலம் வரையிலாவது நாங்கள் சிவசிந்தனையோடு இருந்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ உலகக்கோவில் இணையத்தள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சிவாய நமையன்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சுபம்.